வணக்கம், நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுத்த பார்க்கிங் அந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்க்கிங் படத்தை படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேஷோ டம்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்க மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்கினே பாப்பா ரிவ்யூலர் போகலாம். பார்க்கிங் படம் செம சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஃபேமிலி ஸ்டோரி, செம சூப்பரான ஒரு படம். ஏன்னா அது கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி ஆகணும். ஏன்னு வச்சுக்கலாம், இப்போ தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் ஒரு சூப்பரான ஒரு கண்டனை வச்சுன்னு செம்மதியாக பண்ணியிருக்கிறாரு நம்ம டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணா. நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, சூப்பரான ஒரு படம் தான். போர் அடிக்கல, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்தில். ஏன்னு வச்சுக்கலாம், கிளைமேக்ஸுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக இருக்குது படம், நல்லாவே எடுத்துருக்கிறாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். பார்க்கிங்க்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருமா? ரீசெண்டாக நம்ம யோகி பாபா நடித்து காரை வாங்கிட்டு வர, கார் வந்து ப்ரைஸ் வந்துடும், அதை வச்சு பார்க்கிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருப்பார் இல்லைங்களா? அதே மாதிரி படம் தான் எந்த படமும். பட் இருந்தாலும் அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானராக எடுத்து வச்சுருக்கிறாரு, சூப்பராகவே இருக்குது. அது வந்து எப்படின்னா, வெளியில் போய் காரை நிறுத்துறதுக்கு இடம் பார்ப்பார், இது வந்து வீட்டு உள்ளாரே காரை நிறுத்துறதுக்கு. அதான், ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டு உள்ளார ஒரு கார் தான் நிறுத்த முடியும், இவங்க ரெண்டு கார் வச்சுருப்பாங்க, அதனால் சண்டை வந்துடும், அது ஒரு பிரச்சனை. இந்த படத்துடைய ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் தான் நடிச்சிருக்கிறாரு, கூட வந்து இந்துஜா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு லேடி, கல்யாணம் வந்து ஒரு ஹஸ்பண்டு, ப்ளஸ் வந்து கீழ் வீட்டில் போர்ஷனில் வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கரும் அவங்க ஒரு பொண்ணு ஒரு அம்மா ஒய்ஃபும் இருக்கிறாங்க. இவங்க கீழே வீடு இருக்கிறாங்க. மேலே வந்து திடீர்னு கொடுத்தன வராரு நம்ம ஹரிஷ் கல்யாணம் அவங்க ஒய்ஃபும். நல்லாவே தான் போயிட்டுருக்குது ஸ்டார்டிங்கில், எல்லாருமே கெட்டுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க, ஜாலியாக போகுது போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு காரில் போய் புக் பண்ணிவிட்டு காரில் போக பார்க்குறாரு, கார் வரல. அவனே ஆட்டோவை புக் பண்ணி ஆட்டோவில் போகிறாங்க. திடீர்னு ரொம்ப கஷ்டமாயிடுது ஒய்ஃபுக்கு. சரி என்னடா, அதே இனிமேட்டு கஷ்டப்படக்கூடாது நம்ம ஒய்ஃப்னு சொல்லிட்டு காரை வாங்கிடுறாரு. திடீர்னு காரை வாங்கிட்டு எங்கடா நிறுத்துறது பார்த்தா வீட்டில் தான் நிறுத்தி ஆகணும், ஒரே பார்க்கிங் தாங்குது. எம்எஸ் பாஸ்கர் வந்து டூ வீலர் வச்சுருப்பார். திடீர்னு பார்த்தா இவர் வந்து இது பண்ணுறாரு, பார்க்கிங் பண்ணிடுறாங்க. இவர் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனாக வராரு. ஏன்னா வண்டி எப்படியோ அப்படியே கொண்டு வரும்போது ஒரு கிராச் வந்துடுது, அதில் ஆரம்பிக்குது மேட்ரு. அப்படியே கிராச் வந்துது, உடனே இவங்களுக்கு அவங்களுக்கும் வாய் தகராறு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் இது பண்ணிவிட்டு இவர் எம்எஸ் பாஸ்கர் நபரம் நம்ம ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கார் வாங்கிறாரு. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் இனி நிறுத்துவோம், முதல்ல நான் நிறுத்துவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஓடிட்டே இருக்குது. என்னடா அது, எவன் நிறுத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணம் என்ன பண்ணுறாரு, அவன் ஒரு பாஸ்கரை நிறுத்த விடாமல் பண்ணிட்டுருக்கிறாரு. காரை வந்து இவர் தான் பார்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, கண்ணாடியை உடச்சிட்றாரு. கண்ணாடியை உடச்சிட்டு எம்எஸ் பாஸ்கரை வந்து காரை எடுத்துகிட்டு இவர் காரை நிறுத்துறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எம்எஸ் பாஸ்கர் பொண்ணை இது பண்ணி இவன் என்னை வந்து ரோட்டில் வந்து அடிச்சிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் நடக்குது. பட் அதை இது பண்ணாமல் போலீஸில் போய் கல்யாணம் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான், பொண்ணை வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேள்வி கேஸ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அவருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எம்எஸ் பாஸ்கரை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறார், அவர் வந்து லஞ்சம் வாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அவர் வேலையை காலி பண்ணிடுறாரு. எம்எஸ் பாஸ்கர் அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாருனா, நீ வந்து இனிமேட்டு உசுரோட இருக்கக்கூடாது காலி ஆகிடும் சொல்லிட்டு அதை வந்து டயரெல்லாம் என்ன சொல்கிறது, பிரேக்கு டயரெல்லாம் கட்டி விட்டுறாரு. அதுவும் அந்த மாதிரி போய் உடனே அவர் வந்து உயிர் பாய்ச்சி வந்துடுறாரு. சரி கிளைமேக்ஸில் என்னதான் பண்ணுறீங்க, சரி பார்க்கிங் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிளைமேக்ஸில் போயிட்டு எம்எஸ் பாஸ்கர் வீட்டில் போயிட்டு உட்காடுறாரு. ஏன்னா அவங்க பொண்டாட்டியும் அவங்க பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. உடனே எம்எஸ் பாஸ்க்கு மட்டும் தனியாக இருக்கிறாரு, ஒரு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்க்கு உட்காந்துட்டு அவரை அடித்து சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுறாரு, பயங்கரமாக உந்துடுறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாரு, மேலேருந்து இந்த மாதிரி எனக்கு பிள்ளை இதாக கீழே வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் உடனே வாங்க எம்எஸ் பாஸ்கர் போய் காப்பாற்றி எல்லாம் வச்சிடுறாரு. காப்பாற்றிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தா கல்யாணம் வந்து இருக்க மாட்டார். கல்யாணம் வந்து இவரால் பயங்கரமாக அடித்து இவரையும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்களே தவிர பார்க்கிங்க்கு யாருக்காக விட்டாங்கன்றது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சுது. நல்லாவே இருக்குது, பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் வந்து எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, ஆக்டிங்கில் பிச்சு உதறுவார். அதே வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து லாஸ்ட் டைம் எல்ஜிஎம் வந்து படம் வந்து அவருக்கு சரியாக போகலை, அதனால் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஓட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறார், நல்லாவே நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்துஜா வந்து சும்மா அப்படி இப்படின்னு வந்துட்டு போகிறாங்களேன்னு பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து அவங்கள வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து காட்டும் போதே அவங்கள ஆரம்பத்தில் காட்டும் போதே புள்ளதாஜா தான் காட்டுறாங்க. உடனே அவங்க கிளைமேக்ஸ் வரைக்குமே புள்ளதாஜா இருக்கிறாங்க, கிளைமேக்ஸில் குழந்தை பிறந்து டிக்ளேர் ஆகிடுதுன்னு வச்சிங்களேன். ஆனால் என்னென்னா
ஒரு சின்ன பார்க்கிங்கில் இவ்வளோ பேர் சண்டை வருமா அப்படின்றத வந்து நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபைட் வருது. இன்னும் ரெண்டு பேரும் வாழை வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக எடுத்துருக்கிறாரு. இதே ஒருத்தர் சொந்த வீட்டில் ஒருத்தர் வந்து வாழகை இருந்ததுன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கோம், வேறு மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஆக மொத்தத்தில் டேரக்டர் வந்து சூப்பராகவே சொல்லணும். ஏன்னா வந்து மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறார், சில டைமில் மியூசிக் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் ஹைலைட்டாக பார்க்கக்கூடியது என்னென்னா பாட்டு ஒரே ஒரு பாட்டு தாங்குது, மீதிலாம் சும்மா பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி தாங்குது, பாட்டு ஒன்றும் கிடையாது, மீதி எல்லாமே பேக்ரவுண்டில் மியூசிக்காக தான் இருக்குது. என்னதான் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து இவருக்கு வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு ஈடு கொடுத்து நடிக்கணுன்றதுனால, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் மாதிரி பயங்கரமாக நடிப்பார், ஏன்னா பழைய ஆள் அவர். ஹரிஷ் கல்யாண் வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் நல்லாவே பண்ணுவார், அவர் அப்பப்போ கண்ணாடியை ஏற்றுறது அது எல்லா படத்துலையும் நார்மலாக பண்ணுற மாதிரி தான் அவர் அதே மாதிரியே பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. இந்துஜாக்கு வந்து நிறைய கேரக்டரில் வந்து நிறைய சீன் வந்து கொடுக்கல, பட் இருந்தாலும் வந்து சும்மா சப்போர்ட்டிங்லாம் வந்து வந்து நின்றுட்டு அப்படியே இறங்கி வந்து நிற்பாங்க மாடியிலேருந்து, உடனே உள்ளே போகணுன்னு சொல்லுவார், உள்ளே போயிடுவாங்க, அந்த மாதிரியே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, மீண்டும் நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ்.